இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. நான் எனது நண்பர்களுடன் இவ்வீடு தோட்டத்திற்கு வந்து தீபாவளி கொண்டாடுகின்றேன். முதலில் சிறப்பான விருந்து சமைக்க போறோம். நல்ல வேக வச்ச முழு ஆத்திரச்சி. இன்று இருக்கிறது என்ன விருந்து? ஒரு முழு ஆத்திரச்சியை சமைக்க விரும்புகிறோம். இங்குதான் ஒரு முழுமையான ஆத்திரச்சியை தயாரிக்கணும். இப்போது இதனை எப்படி சமைக்கலாம் என கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு முழு ஆத்திரச்சியை தயார் செய்ய போறேன். அப்புறம் போட்டு இந்த இதனை எப்படி செய்வது பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்க. செஃப் ஆடை அணிந்த பிறகு உண்மையிலேயே செஃப் ஆக மாறிட்டோம். கிராமவாசி ஒருவரின் உதவியுடன் சமைக்க ஆரம்பிக்கின்றோம். தொடக்கத்திலே என்ன பண்ணும்னு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் படிப்படியா இத்தனை சமைப்பதை பத்தி நல்ல அறிந்து கொண்டோம். எனது நண்பர்கள் முதன் முறையாக இவ்வீடு தோட்டத்திற்கு வந்திருந்தாங்க. அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விறகுகளே மிக குத்தூக்கலத்துடன் தொங்கவிட்டாங்க. எல்லா விறகுகளும் போட்டப்பட்டுள்ளன. இரவில் விறகுகள் போட்டப்பட்ட பின் தோட்டத்தின் அழகான காட்சியை எதிர்பார்க்கின்றோம். ஆத்திரச்சி என்ன படத்தில் இருக்கும்னு பார்க்க போகின்றோம். வானம் இருந்து வருகின்றது. நல்ல வேக வைச்ச ஆத்திரச்சியை தோட்டத்திற்கு கொண்டு வருவோம். சில நசுகளை கொண்டு மேசையில் அலங்கார முறைக்கை பண்ண போகின்றோம். தீபம் ஏற்றுவது தீபாவளி கொண்டாடப்படும் ஒரு முக்கிய முறையாகும். தீபம் ஏற்றிருக்கும் போது நாங்கள் தங்களது மனதில் ஒரு ஆசையை எண்ணுகின்றோம். ஓடி எங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும்னு நம்புகின்றோம். பத்தாசுகளின் ஒளி இருளை நீக்கியது. பத்தாசுகளை போட்டு தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். வண்ண ஒளியின் கீழ் ருசியான உணவுகளை சாப்பிட்ட நபர்கள் தோட்டத்தை அழகாக்க பல ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் தந்தூரி சிக்கன் சமைத்து ருசிக்கலாம். ரொம்ப சௌகரியமாக இருக்கும்.
okay, 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 ok